ಮಾಡಿಟ್ಸ್ ಎಲ್ಲ ಆರ್ಡರ್ ಮಾಡಿಟ್ಸ್ ಕೊಟ್ಟ ಇಲ್ಲಯಾ ಸತ್ತ ಮಾಡಿ ಕ್ವಿಕ್ ಚೆಕ್ ಪಣಿಲ್ಲ சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நம்மளோட கிச்சன் டூர் பார்க்க போறீங்க இதுதான் எங்க கிச்சன் கம் ஆன் see this is our kitchen கிச்சனா நான் குடோன்னா இது பாக்கிறது குடோன் மாதிரி தான் இருக்கு நண்பர்களே ஆனா இதுதான் எங்க கிச்சன் ஆனா கிச்சன்ல கல்யாண சுந்தரம் கல்யாணம் மகளேன்றவ கிச்சன்ல ஒரு அடுப்பு இல்லை ஆனா அடுப்பு இல்லனால எப்படி இங்க சோர் செய்றீங்க அதுனா சோர் எங்க செய்றோம் இந்த டப்பால தண்ணியை புடிச்சு இங்க கரண்ட்ல வச்சிரோம் தண்ணி சூடாயிட்டே இருக்கு அந்த கேப்ல என்ன பண்ணோம்னா காபி இது காபி தூள் இல்ல காபி கொட்டை இது வந்து பவுடரா மாத்தி அப்புறம் கட்டி கட்டியா மாத்தனது ஓ அப்ப கொட்டை இல்லையா இல்ல ஓகே நண்பர்களே இந்த கிச்சன்ல இத மட்டும் தான் சமைப்போம் ஆனா இந்த பிரச்சனை இருக்க கூடாதுன்றதுக்காக புதுசா ஒரு பொருள் வாங்கி இருக்கோம் கணேஷ் என்ன பொருளாது இந்த வந்துட்டே எப்படி திஸ் வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை Samsung நீங்க எந்த மாதிரி வேணா வாங்கிக்கலாம் சோல்ஜர்ஸ் இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we are not going to cook in this oven we are going to cook this oven இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சோ என்ன பண்ண போறே கால் வச்சு மெரி கூடாது மட்டிருக்கான் அவ காட்ட கிளர் வேணா சொல்றத கேளு அம்மா ஐயே அண்டால இன்ஜினி என்ன பண்ற இது ஆகாதுடா எடே அருமையா அருமையா வாய்ட் வாரண்டி வாய்ட் இஃப் broken இருக்கும் முதல்ல அத broke பண்ணு அப்படின்றத ஏற்றுக்கறோம் 35000 கட்டறவன்தானே உனக்கெல்லாம் என்ன ஓட ஓட தூக்கு 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 என்னடா கத்தியில திருந்திருக்க அது நம்ம போய் ஆறுமா பிரிப்போமா பிரி 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 கர 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 வேது கண்ணாடி மாடியானா ஏறி நின்னீங்க ஓ அதனால தான் ஏறி நிக்கலாஸ்னடா நா குமாரே அவசரப்பட்டியே தூக்குடா தூக்குடா என்ன சைடு வெயிட்ன்ற வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அதுல இருந்து ஆர்க் ரியாக்டர் கிரியேட் பண்ண போறோம் இப்படி கேட்டு என்கிட்ட கூட ஒண்ணு இருக்கு இருக்கா இதை விட சின்னது சின்னதெல்லாம் எனக்கு நான் பெருசா தான் வேணும் வெரி பிக் வெரி பிக் வேணும் திஸ் பீஸ் ஐ வாண்ட் இருங்க இருங்க எது கீழே எது மேலே தெரியல இது பிடைக்கிறா தல அங்க இருக்கு நிமித்தவன தூக்கு ஏய் தூக்குடா தூக்கு டேய் அது பிடிடா இது பிடி ஏய் நானே நான் மைக் ஓடிஸ் இலே இலே ஆளோ பாவி ஏய் உள்ள இது மேன் எலிமா சிட்டடா இத வந்து திருப்பி ஓடிஸ் யோ இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்றீங்க ஏய் இத வரா இது வந்து கிரில் சிக்கன் கிரில் செய்யலாம் இத பாருங்க வீல் சமையா இருக்க சக்கரம் சக்கரம் வண்டி ஓகே முதல்ல இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏய் இது உண்மையா போட்டா வந்து பெருசா இது ஆமா இல்ல என்ன உத்தர முதல்ல இது கான் இது பாப்கார்ன் ஆகும் எப்படி பாப்கார்ன் ஆகும் வெச்சு பார்த்தா தான் தெரியும் வெச்சு பாத்துறோமா பிச் செக் பண்ணிலாம் சூவாடி வாங்குறது எனக்கு புதுசு இல்ல ஓகே சோல்ஜர்ஸ் நம்மளோட வேலை என்னன்னா இதை பிரிக்கிறது மட்டும் இல்லை உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெளியெடுத்து அதுலேருந்து ஆர்க் கிரியேட் பண்ணோம் இதான் நம்மளோட ரோட் மேப் பட் இந்த ரோட் மேப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சைட் கொஸ்டின் ரெண்டு மூணு இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது மைக்ரோவேவ் வேலை ஒர்க் ஆகும் ரேடியேஷன் வந்து ஃபுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாதா இது அந்த அயனைசிங் ரேடியேஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் என்ன இப்போ ரேடியேஷன் முதல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு நம்ம பார்க்கறது எல்லாமே வேவ்ஸ் தான் நம்ம லைட்டாக இருந்தாலும் சரி ரேடியோ வேவ்ஸாக இருந்தாலும் எல்லாமே வேவ்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் வேவ்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியாது ஒரு பர்டிகுலர் வேவ்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும் அதான் விசிபிள் சாரி ஒரு பர்டிகுலர் அதான் லைட் விசிபிள் லைட் விசிபிள் லைட் இப்போ கண்ணுக்கு தெரியும் எல்லாமே விசிபிள் லைட் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் வந்து வேற லைட் அந்த வேற லைட்ல என்ன சொல்லு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் படி பார்த்தா மொத்தம் 7 வேவ்ஸ் இருக்கு அதுல ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ராரெட் லைட் விசிபிள் லைட் அல்ட்ரா வயலட் லைட் எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் இதுல நம்ம மைக்ரோவேவ் அவன்ல யூஸ் பண்றது மைக்ரோவேவ்ஸ் அதாவது 300 MHz to 300 GHz வரைக்கும் இருக்கும் இந்த மைக்ரோவேவ்ல யூஸ் பண்றது 2.4 GHz அண்ட் வேவ் லெங்க் வந்து 12 cm இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வேவ் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்ணு பாயில் ஆயிடும் முட்டை மாதிரி ஆனா இது நியூக்ளியர் பாம்ல இருந்து வர அளவுக்கு ரேடியேஷனா அப்படின்னா இல்ல அது அயனைசிங் ரேடியேஷன் இது நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னா அயனைசிங் ரேடியேஷன் ஒரு ஆட்டம் மேல படுச்சுன்னா அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் பிரேக் பண்றோம் ஆனா நான் அயனைசிங் ரேடியேஷன் படுச்சுன்னா அதால அந்த அளவுக்கு பிரேக் பண்ண முடியாது பட் வைப்ரேட் பண்ண முடியும் சோ வைப்ரேட் பண்றதுனால ஃப்ரிக்ஷனால பொருள் எல்லாம் ஹீட் ஆகுது சயின்டிபிக்கலா இதையும் ப்ரூவ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு கையை உள்ள வைக்க போறோம் இதுதான் தவறான விஷயம் நம்ம கையில தண்ணி இருக்கும் கை அவர் பசங்கிடும் நான் A few moments later. Soldiers, experiment start பண்ண போறோம். கணேசா வந்து இத உடைச்சிட்டா எதுக்காக விஷன் ப்ரோ போட்டுருக்காரு சொல்லிட்டு பாத்தீங்களா? அன்பார்ந்த நெஞ்சவே. என்ன அன்பார்ந்த மக்களே. அட போயா. சோ ஆக்சுவலா சோல்ஜர்ஸ் எதுக்காகனா வந்து நாங்க இத உடைச்சி வெளிய எடுத்ததனால வந்து மைக்ரோவேவ் வந்து வெளிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்ரோவேவ் வந்து கண்ணுக்குள்ள போச்சா கண்ணை வந்து முட்டை மாதிரி பாயில் பண்றோம். சோ அதுக்காக வந்து கேமராமேனுக்கு இது கேடை மாதிரி குத்துற போறேன். எனக்கு வந்து விஷன் ப்ரோ போட்டுருக்கேன். கணேசா லூஸ் மாதிரி வந்து ஹெல்மெட் போட்டுருக்கேன். டேய். டேய் லூஸ் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அது ராஜபடை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் கடக்கறதா இல்ல உந்தாது இருடிக்கின் அரிசி அதிகம் தெரியாதா உனக்கு இப்ப ஆன் பண்றா டேடி ஆன் பண்ணா வருதுடா ஏய் நெரு வருது நெரு வருது ஏய் இந்த கார் போலடா ஏய் எவ்வளவு ஆ வருது இருக்கு 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 டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு ஏய் வருதுடா சாமியாதுடா
ஆயிட்டு தர்றா இருக்குல்ல சிடி பொருளுக்கு இல்லடா பொருள் பொருள் அந்த மாதிரி இருக்காருமா கருப்பு காடி இருந்துடா என்னடா இது அநாகரிகம் அன்கட்டா என்னடா இது ஜல்குத் மல்குத் குத்துனே உன் கை தரமா குத்துனே அன்கட்டா இது இதே ராஜுதா பிரபு ப்ரோ நினைச்சடா சோல்ஜர்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கருப்பு காடி இருந்துறாரு உள்ள இருக்கு நான் பின்னாடி நிக்கிறேன் கிராக்கு பாருங்க ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கிராக் இப்படி இருந்தது இப்படி ஆகும் போது அர்ஜென்ட் சோப்பு சோல்ஜர்ஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு உள்ள வச்சிருக்கோம் போடுறோம் ஏய் போய் ஏய் வேற மாதிரி என்னடா பெருசாயிச்சு டேய் பொங்கையாயிச்சுடா உள்ள டேய் இங்க ஆஃப் பண்றேன் ஏய் எவனோ ஒருத்த குளிச்சிருக்கானடா உள்ள டேய் என்னடா இது பண்ணு மாதிரி ஆயிச்சு ஏய் சமையல் சம சாஃப்டா இருக்கு கணேஷ் சாஃப்ட் லைக் வாவ் திருப்பி 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 இருங்க உள்ள என்ன இருக்கு பாப்போம் அஞ்சு மாதிரி இருக்கு உள்ள பாருங்க என்ன ஆயிடுச்சு சோல்ஜர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் பேஷண்ட் டெட் இப்போ வெளியே இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு உள்ள இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஹெல்த்தி அதுக்கு சப்பா சக்ஸஸ் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் ஓகே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஏடி பிசி ஃபேக்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன் உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கன்சல்டன்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்டுன்றத சொல்லுவாங்க நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏடி பிசி ஃபேக்டரி வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு பிசி பில்டுக்கு நீடு இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்டப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா கன்சல்டன்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க என்ன ரெக்யர்மெண்ட் அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்ற சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் The next day. Soldiers, நேத்து வந்து girlfriend கால் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் வீட்டுக்கு சரி அது பார்த்தீங்க இன்னைக்கு திருப்பி வந்திருக்கோம் இதை நீ ஓட மாட்டல ஏமிங் பண்றோம் கட் பண்ணிடு என்ன பண்ண போறடா பிரிச்சு மேய போறோம் உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும் இப்ப டைரக்டா வந்து உள்ள ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற காயில் எடுத்துட்டு போய் கேளா கேள போட்டு காசாக்கு சொல்லணும் ஓகே மலவா பண்ணுமா டேய் நீ ஒரு ஸ்கூல் எடுத்து ஓபன்ரா வரக்கு 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 அவ்வளவுதான் ஏய் என்ன இது வர மாட்டேங்குது என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இருங்க இருங்க பாட்ல எப்படி ஓபன் பண்றது கத்துக்கணும் வந்து விட்டது ஏய் யாராவது மைக்ரோவேவ் எப்படி இருக்குன்னு பாத்துறீங்களா இப்ப பாருங்க இது அங்க ஹை வோல்டேஜ் கெபாசிட்டர் 2500 வோல்டேஜ் தான் டிஸ்சார்ஜ் பண்ணிருந்தா இது டிஸ்சார்ஜ் ஆயிதா இருக்கா டேய் யா ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் குள்ளنا வராதடா இதுல வந்து வாமா சி வாமா பைத்தியமா இவன் சோல்ஜர்ஸ் ஓபன் பண்ணியாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான பார்ட் இருக்கு முதல்ல பாருங்க ஃபேன் சோ இது எதுக்காகனா ஹீட்ட கம்மி பண்றதுக்கு எதோட ஹீட் அப்ரோன் கேட்டிங்கனா இங்க தான் இருக்கு த்ரில்லிங்கான விஷயம் என்னடா மெகாட்ரான் மெகாட்ரான் இல்ல அது மேக்னட்ரான் சோல்ஜர்ஸ் இதுதான் மேக்னட்ரான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவை கிரியேட் பண்ணும் ஆனால் என்னன்னா வந்து இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மேட்டரோட இருக்கும் இதில் வெயிட்டே வந்து இதான்னு கேட்டால் இது இல்லை கீழே ஒருத்தர் இருக்கா பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ வோல்டேஜ் கேட்டால் கிட்டத்தட்ட 3000 வோல்டேஜ் சோல்ஜர்ஸ் 2300 பார்த்தேன் ஆ 2300 வோல்டேஜ் போட்டு கண்ணு இல்லாத கவரி பயல 2100 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இந்த மேக்னட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பவர் தேவை அந்த அதிகமான பவர் ஹை வோல்டேஜ் பவரை இது கொடுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட இன்னொரு கெப்பாசிட்டி வேணும் இப்போ என்ன பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி தனியாக எடுத்தோன்னா அதுலேருந்து ஹை வோல்டேஜ் வரல அதை சின்ன பண்ணலாம் ஆர்க் கிரியேட் பண்ணலாம் அப்படி வரும் இப்போ அதான் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணா கணேசனா இப்போ தத்தி பிரிக்க போகிறோம் துப்பாக்கி கொடுத்தனா இல்லையா யூஸ் பண்ற துப்பாக்கி குண்டா குண்டா கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா ஒன்னு ரெண்டு ஓ மை காட் பயங்கர ஃபைட் கிரிட்ஸ் 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 எங்க பாப்போம் உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா முல்லப்பா முல்ல கீழே போட்டாருங்க பாத்த பச்சம் முல்ல இருக்கு பா வெட்டிடுச்சு நல்லா ஆழமா வெட்டிடுச்சு கட்டிங்க ஒயிட் இதெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா ஓகே சோல்ஜர்ஸ் இது எடுக்கிறேன்னு கையில கீறிக்கிட்டேன் ஸோ வந்து சேஃபான பிளேஸுக்கு போயிட்டு நம்ம இதுல இருந்து ஆறு கார வைப்போம் சில நேரங்கள் கழித்து நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிறா வணக்கம் நண்பர்களே
வணக்கம்லாம் மாப்பிள்ள. இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து நம்ம டான்ஸ் அவங்க ஹெல்த் எடுத்தோம் இல்லையா, அது ஆக்சுவலா வந்து நாங்க வந்து இது கைலாங்கடையில் போடுவதற்காக எடுக்கவில்லை, வேற ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். கேளுங்களா, இதுல வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கேன்னா கொடுத்தோட இது 230 வோல்ட் ஏசி கரண்ட். இது என்ன பண்ணனா, இங்க இந்த இடத்துல ஒரு வைண்டிங் இருக்கா, அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வைண்டிங் இருக்கும். லா ஆஃப் இண்டக்ஷன் மூலமா என்னன்னா கரண்ட் வந்து அந்த வழியா போகும். அப்படி போகும்போது என்னன்னா இந்த விட அந்த வைண்டிங் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு நடுவில், அந்த வைண்டிங் டிஃபரன்ஸ் மூலமா கரண்டோட வோல்டேஜ் வந்து அதிகமாகும். இதுல எவ்வளவு 2300 வோல்டேஜ் நினைக்கிறேன். இப்போ 2300 வோல்டேஜ் நீங்க தொடவே தேவை, கிட்ட எடுத்துட்டு போனாலே வந்து அந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். எதுல 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 வைக்க போற அதிகமான வோல்டேஜ் வரும் வோல்டேஜ் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல, கிட்ட போனாலே வந்து செதறிடும். சோ இது நீங்க பாத்துட்டு நானும் எங்க வீட்டுல மைக்ரோவேவ்ல பிரிக்கிறேன் பிரிச்சிடாதீங்க, கரண்ட் ஷாக் அடி செத்து போயிடுங்க. சோ அதனால வந்து அமைதியா இருக்கணும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோட முடிவேனா ஒரு மைக்ரோவேவன் தர்சாகி போச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறாதீங்க. அண்ட் மைக்ரோவேவன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சும்மா வாய்க்கதையாக சொல்லாமல் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பிரித்து காட்டி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டாச்சு. சோல்ஜர்ஸ் இதுக்கு மேலே இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறேன், திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகல நீயே ஷார்ட்ஸ் வர்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த என்ன பார்க்குறேன். பாய் பாய் சொல்கிறேன் கணேஷ்.